காட்பாடி ஏரி மற்றும் கழிஞ்சூர் ஏரிகளில் ₹25 கோடி மதிப்பில் செயற்கை தீவு ஏற்படுத்தப்பட்டு படகு சவாரிக்கு சுற்றுலாத்தலம் போல் மாற்றப்படும் என தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கூறியுள்ளது வேலூர் மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கழிஞ்சூர் ஏரி நிரம்பியது. அதனை பாலாற்றின் வழியாக காங்கேய நல்லூர் ஏரிக்கு திருப்பிவிடப்பட்டது. அதனை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மலர்தூவி வரவேற்றார். அதையடுத்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பேசுகையில், பாலாற்று நீர் வெள்ளம் போல் சாலையில் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதை இப்படியே விட்டால் பொதுமக்களுக்கு பயன் இருக்காது. இதனால் அதிகாரிகளிடம் பேசி கரைகளை சுத்தப்படுத்தி அந்த இரண்டு ஏரிகளிலும் மாலை நேரத்தில் படகு சவாரி செய்வதை போல் உருவாக்கினால் மக்களுக்கு பொழுதுபோக்காக அமையும். காலையில் நடைப்பயிற்சி செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். எனவே இதற்காக ₹25 கோடி ஒதுக்கி இரண்டு ஏரிகளையும் மாற்றியமைக்க உத்தரவிட்டுள்ளேன். கண்டிப்பாக அடுத்த ஆண்டு படகு சவாரிகள் இந்த இரண்டு ஏரிகளிலும் துவங்கும் என்றும் பேசியுள்ளார் துரைமுருகன். இந்த ஏரி நிரம்பியதால் மக்கள் குழந்தைகளும் கூட்டம் கூட்டமாக வந்து பார்த்து செல்வதுடன் சிறுவர்களும் நீரில் குளித்து விளையாடி மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். தொடர்ந்து பாலாற்றில் நீர் வருவதால் வேலூர் மாவட்டத்தில் பல ஏரிகள் நிரம்பி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன் உடன்.